என்ன நான் சொன்னதையெல்லாம் நம்பிட்டியா? அவ இன்னும் வரல, வந்துட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு மருது, நான் என்னைக்குமே பேச்சு மாற மாட்டேன். உன் பொண்ணு உயிரோட உங்ககிட்ட திரும்பி வந்துருவா. என்ன முக்கியமான மேட்டரை லாஸ் பண்ணிட்டு வருவா. உனக்கு என்ன சொல்லியா தரணும்? எவனாவது ஒரு லூசு கிடைப்பான், அவன் தலையில உன் பொண்ணை கட்டிடு. நானும் என் கூட இருக்கிறவங்கள ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சுட்டு அவளை அனுப்பிடுவோம். டோன்ட் வரி கிரேஷ். டேய், விட மாட்டடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா சாட்சி. ஐயோ சாட்சி, சாட்சி. மணி, டேய் சாட்சிங்கடா. அண்ணா, அவங்க வழியிலே இறங்கிட்டு என்ன போக சொல்லிட்டேங்க. அறிவு இருக்காளா உனக்கு? அவ போ சொன்னா உடனே நீ வந்துருவியா? இல்லனா அது பேசக்கூடாது. எதுக்காக இறக்கி ஒண்ணு கேட்க தோணல உனக்கு? உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்டா? டேய் எங்கடா இருக்க விட்ட? அண்ணா அடையாறுல. என்ன வண்டியா? சரிண்ணா எடு. சீக்கிரம் சாட்சி, போன் எடு சாட்சி எடு. டேய் ஓட்டல வண்டி ஃபாஸ்ட் போறண. என்ன பேபி, ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல் இருக்கு. கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் கொஞ்சர நேரம். தேவையில்லாத பேச்சு வேண்டாம். ஜஸ்ட் டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ. நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப என்ன பண்ற? கால் டாக்ஸில இருந்து இறங்கி காரை போக சொல்லு. கொஞ்ச நேரத்தில் பைக்கில் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் வருவான், அவங்ககிட்ட கேஷை கொடுத்துரு. மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய் செல்லோ. கார் நிறுத்துங்க. இங்க கூட்டு வந்த? ஆமாண்ணா, இந்த ஏரியா தானே. மடையா, இந்த ஏரியாவை பார்த்தா தெரியல உனக்கு? சரியா தெரியலண்ண. எப்படி தனியா விட்டு வந்த? எங்கடா விட்ட? அண்ணா இங்க தானே சர்ச்சை மடத்த இறக்கி விட்டேன். இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. சேது சேது போச்சு, சேது எல்லாம் போச்சு. மருது என்ன போச்சு? ஏன் இப்படி குழந்தை மாதிரி எடுத்துட்டு இருக்க? ஏன் குழந்தை சேது? என் பொண்ணு சாட்சி போயிட்டா.
என்ன சொல்ற மருது? அந்த பையன் கணேஷ் என்ன பழி வாங்கிட்டான் சேதோ. சாட்சி அவன் எடுத்துக்கு போயிட்டான். அவளை சும்மா உடமாட்டான் சேதோ. என்ன ஒரு சங்கடம் பார்த்தியா சேதோ? நான் போலீஸுக்கும் போக முடியாது, பசங்களை வச்சும் தேட முடியாது. அந்த கணேஷ் எங்க இருக்கான்னு தெரியல. சாட்சி வேற போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சேதோ. இங்க பாரு மருது, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. சாட்சி நம்ம எல்லாரோடய புத்திசாலி. சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும் மருது. இல்ல சேது இல்ல, அவ எனக்காக என்ன காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எல்லாத்துக்கும் தயாராயிட்டா. எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கா சேது. அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கா சேது. அங்கிள் எமோஷன் ஆகாதீங்க. அப்பா சொல்ற மாதிரி சாட்சி அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டா. உங்களுக்கு எல்லாம் அவளை பத்தி தெரியாது. அவ ஒரு செகண்ட்ல முடிவெடுப்பா. போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அங்கிள் நீங்க சொல்ற மாதிரி என்ன எக்ஸ்டீம் நடந்தாலும் சரி, சாட்சிக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவளை ஏத்துக்கிறேன். எஸ் ஐ வில் மேரி ஹர். சாட்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளராத அப்பா. ஐ மீன் இட் பா. மருது அங்கிள் உங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா. எதை பத்தியும் கவலை இல்ல. சாட்சிய நான் ஏத்துக்கிறேன். நான் இருக்க அங்கிள். வேக், இந்த வார்த்தையை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சேது நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தேடுங்க, நான் வேற பக்கம் தேடுறேன். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாவணும். சீக்கிரம் சேது, கவலைப்படாத மருது. நாங்க எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடும். தைரியமா சேவை. சாட்சி செல்லும், எதிர்பார்க்க ஒரு ஆம்புலன்ஸ் வருதா? தெரியுது, சொல்லுடா. டா அடடடடடடடா, இப்பதான் சாட்சி உனக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமே வருது. சூப்பர். சரி, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறிடு. வண்டியை நிறுத்துப்பா. வாட செல்லும், வா 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 வா, வந்து உட்காரு. மல்லிகைப்பூ வாசம் சூப்பர். சாட்சி பட்டு புடவையில தேவதை மாதிரி இருக்க. சோ பொதுவா இங்கதான் உன் அரங்கேற்றம்லாம் நடக்குமா? என்ன பேசாம இருக்க? பதில் சொல்ல தெரியலையா இல்ல விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இல்ல. உன்னை முத முதல்ல பார்த்ததுமே நான் மயங்கிட்டேன். இப்போ புடவையில பார்த்ததும் வாய் அடைச்சு அப்படி அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டேன். நான் கேட்டது அது இல்லை. அரங்கேற்றம் தானே, அது நேரம் காலம் சமயம் சந்தர்ப்பம் இது எல்லாத்தையும் பொறுத்திருக்கு. பொண்ணையும் சூழ்நிலையும் பொறுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு நீ செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஆம்புலன்ஸ் அப்படிதானே? சில பேரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. சில பேரு கல்யாண சாப்பாடு மாதிரி
ஆறு அமர ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீ என்ன சாதாரண பொண்ணா, மருதநாயகத்தோட ஒரே வாரிசு. அவரோட எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் மாஸ்டர் பிரெயின். உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். உண்மையிலேயே உன்னை பாராட்டணும் சாக்ஷி. எவ்வளோ சீரியஸ் மேட்டரா இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீரழிய போறவளா இருந்தாலும் எவ்வளோ கூலா இருக்கு பாரு. அதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் மணி, அண்ணே அந்த பக்கம் போய் தர்றா. சரிங்க, சீக்கிரம் போ. சாட்சி போன் எடு. ஐயோ சாக்ஷி, சிரிக்காத, சிரிச்சு இப்பவே மனச கலைக்காத, உன்னை அள்ளிக்கணும் போல இருக்கே. அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். புரியற மாதிரி சொல்லுமா? விருந்து காத்துட்டு இருக்கு. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். தம்பே எடா வண்டிய. அண்ணே அந்த பக்கம் இல்லண்ணா, வண்டி சரிண்ண. சீக்கிரடு. உக்கார் 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 உக்கார். நீ இந்த சாம்ராஜ்யத்தோட ராணி, நான் பாகுபலினா, நீ தேவசேனா. ஓ, வெக்கப்படுறியா? ஐ லைக் திஸ் வெக்கம். பொண்ணுங்க கிட்ட சும்மா சொல்லுவோம், வெக்கப்படும் போது நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ வெக்கப்படும் போது சான்ஸே இல்லை. பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையே கவுக்கக்கூடிய அழகு உன்கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு சாட்சி, நீ என்ன ரொம்ப சோதிச்சிட்ட. உன் அழகுல என்ன அப்படியே அடிமையாக்கிட்ட. தன்னோட பலம் தெரியாம எட்டனா காசுக்கு ஆசைப்பட்டு தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற யானை மாதிரி என் ரேஞ்சே தெரியாம என்ன அலைய விட்டுட்டல. ஏய் ஏய் சாக்ஷி, அப்படி பார்க்காத. இந்த பார்வையில தான் நான் விழுந்துட்டேன். ஆனா இப்போ நான் ஒன்னு வெறுக்கல. என் அழகு, உன் அறிவு, இது ரெண்டு சேர்ந்தா இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு குழந்தையை நம்ம பெத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வர சொன்னேன். 2 கோடி ரூபாய் பணம், ஒரு அழகான தேவதை, இதை விட ஒரு ஆம்பளைக்கு வேற என்ன வேணும்? ஹ,
இது திராட்சை இல்ல, உன் அழகான கண்கள். இது மாங்கனி இல்ல, உன் அழகான இதழ்கள். ஒரு பழத்தோட்டமே என் பக்கத்துல இருக்கும்போது இது எதுக்கு வச்சாங்க? பெண்ணே ஒரு பெரும் ஆயுதம், நீ இருக்கும்போது இன்னொரு ஆயுதம் எதுக்கு? எனக்கு என்ன பரிசு தரப்போற? எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது. நீ பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ஓ, இங்க வந்து எதுக்கு பேச்சுன்னு சொல்றியா? நீ அறிவாளியாச்சே, அதான் பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. இந்த சாட்சிய சாதாரணமா நினைச்சிட்டியா? உன் கதையை முடிக்கதாண்டா நான் இங்க வந்த. சாட்சி சாட்சி மான் இல்லடா, புலி. இன்ஸ்பெக்டர் சாந்தமூர்த்தி என்னை எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்க்குறான். அதுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுட்ருக்கான். நான் செத்தா அதுக்கு காரணம் சாந்தமூர்த்தி தான். நான் அனுப்புகிற இந்த மெசேஜே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க. இது சாந்தி முகூர்த்தத்துக்கு வாங்கின பூ இல்லடா, உன் சடலத்துக்கு வாங்கின பூ.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.